நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் பக்கோடா பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைப்பூ, இது மூணும் வந்து கருத்து போகுன்றதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கிட்ட இருந்த வெஜிடபிள் அவ்வளோதான், வேறு இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு பண்ணுறேன். கேரட் ரெண்டு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், இது கருவேப்பிலை, புதினா, பெருங்காயம், சோம்பு, காஞ்ச வரமிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடல மாவு வந்து 4 அழகு கடலப்பருப்புக்கு 2 அழகு அரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு இது. இது மாதிரி நம்ம அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா பஜ்ஜி, போண்டா, எது வேணால் பண்ணலாம், பக்கோடா எல்லாமே பண்ணலாம். அதனால் இது மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் நான். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் கலக்கலாம். நம்ம சோம்பு போடுறேன், கேரட்டை போட்டுருவோம், பெருங்காயத்தை போடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா காயெல்லாம் பெருசு பெருசாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் இதையும் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் நான். இது பச்சை மிளகாய் போடலாம், பசங்க வாயில் கடிப்பட்டால் சாப்பிடாதுங்க, காரம் அப்படியே விட்டுருவாங்க, அதனால் நான் வரமிளகாய் அப்படி போடுறேன். உங்களால் சாப்பிட முடியுன்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன் நான், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூனே போடுறேன், சின்ன ஸ்பூன் பாது, பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் கணக்கு தான் வரும் உங்களுக்கு. இப்போ மிளகா பொடி போடுறேன், 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு முதல்ல வந்து வெறுமனே பிசரணும், தண்ணி பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பிசறிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ரொம்ப தண்ணியே தெளிக்க வேண்டாம், சும்மா நான் அந்த காயெல்லாம் பிசறிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சும்மா இந்த கையால் ஒரு 2 கை தண்ணி தெளிச்சேன்பா, அவ்வளோதான். இந்த ஈரப்பதம் இருந்தால் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டு விட்டுருவோம், அது நல்லா வேகும். பாருங்கள், ஒரு இடு நான் போட்டு எடுத்துட்டேன், சூப்பராக வந்திருக்குப்பா. நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லா அந்த கேரட் எல்லாமே செவந்து போச்சு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அந்த வாழைப்பூ எல்லாமே. நீங்கள் இதை கூட நீங்கள் இன்னும் வந்து பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாமே போடலாம். வாழைக்காய், அது கத்திரிக்காய், குடமிளகாய் தான் போட முடியாது, அதெல்லாம் வழவழன்னு குழக்குழன்னு ஆகிடும். ரஃப்பாக இருக்கிற காய்ங்க எல்லாமே போடலாம், கோஸ் எல்லாம் பீஸ் பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். போட்டு நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.